அன்பான அனைவருக்கும் அன்பனின் அன்பான வணக்கங்கள். அன்புடையர், குஜராத்திலிருந்து வளர்ச்சி குறித்து கேரளா படிக்க வேண்டியது எதுவுமில்லை. குஜராத் வளர்ச்சி என்பது சும்மா ஊதி பெரிதாக்கி காட்டப்பட்ட பிம்பம் என்றெல்லாம் பிம்பு பேசியவர்கள் இன்று குஜராத் வளர்ச்சியின் மாதிரியை படிக்க தலைமைச் செயலாளரை குஜராத்துக்கு அனுப்பியுள்ளனர். இது குறித்து இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். குஜராத்தில் வளர்ச்சி இல்லை, அது பொய் பிரச்சாரம் என்று பிரச்சாரம் செய்து வந்தவர்கள் இடதுசாரிகள். 2013 ஐக்கிய முன்னணி ஆட்சியில் அன்றைய தொழில்துறை அமைச்சர் ஷிபு பேபிஜான் அன்றைய குஜராத் முதல்வர் நரேந்திர மோடியை சந்தித்ததும் குஜராத் வளர்ச்சி குறித்து விவாதித்ததும் இடதுசாரிகளால் கடுமையாக விமர்சிக்கப்பட்டது. குறிப்பாக அன்று மார்க்சிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளராக இருந்த இன்றைய முதல்வர் பினராயி விஜயன் இதை கடுமையாக விமர்சித்தார். குஜராத்திலிருந்து கேரளாவுக்கு படிக்க எதுவும் இல்லை என்று அன்று அவர்கள் கூறினார்கள். இதுபோல் கண்ணூரில் மார்க்சிஸ்ட் கட்சியின் முக்கிய தலைவராக இருந்தவர் அப்துல்லா குட்டி, எம்பியாகவும் இருந்துள்ள இவர் கேரளாவில் குஜராத் வளர்ச்சி திட்டங்களை மாதிரியாக பின்பற்ற வேண்டும் என்று கூறினார். 2009 எம்பியாக இருந்த இவர் வளைகுடா நாடு பயணத்தின் போதுதான் குஜராத் மாதிரி குறித்து புகழ்ந்து பேசினார். குஜராத்தில் முதலீட்டாளர்கள் விரும்பும் அளவுக்கு மோடி பணிகள் செய்துள்ளார் என்று கூறியிருந்தார். இதையடுத்து அப்துல்லா குட்டி கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டார். இன்று பாரதிய ஜனதாவில் உள்ள அவர் தேசிய ஹஜ் கமிட்டி தலைவராக உள்ளார். ஆனால் இன்று அதே பினராயி விஜயன் தலைமையிலான அரசு குஜராத் மாதிரியை படிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. திட்டங்களை செயல்படுத்துவது குறித்து கேரள தலைமைச் செயலாளர் பி பி ஜாய் தலைமையிலான குழு குஜராத் சென்றுள்ளது. பல்வேறு அரசு திட்டங்களின் மாவட்ட அளவிலான செயல்பாட்டை கண்காணிக்க 2019 அன்றைய குஜராத் முதல்வர் விஜய் ரூபானியால் தொடங்கப்பட்ட டேஷ்போர்டு திட்டம் குறித்து ஆய்வு செய்வதுதான் குழுவின் முக்கிய நோக்கம். சாதாரண மக்களின் புகார்களுக்கு தீர்வு காண்பது, அரசு அதிகாரிகளை கடமை உணர்வுள்ளவர்களாக மாற்றுவதும் இந்த திட்டத்தின் நோக்கம். இது குறித்து விரைந்து படித்த அறிக்கை தர பினராயி விஜயன் கேட்டுக்கொண்டதால் தான் இந்த அதிகாரிகள் குஜராத் சென்றுள்ளனர். இது குறித்து கருத்து தெரிவித்த அப்துல்லா குட்டி கூறியதாவது, இப்போது அரசு எடுத்துள்ள முடிவை தாமதமாக கிடைத்த விவேகம் என்று கூறி கிண்டல் செய்ய விரும்பவில்லை. இந்த முடிவை வரவேற்கின்றோம். பினராயி அரசுடன் பல விஷயங்களிலும் எனக்கு முரண்பாடுள்ளது, ஆனால் இது வரவேற்கத்தக்க முடிவு. மார்க்சிஸ்ட் கட்சியினருக்கு நல்ல விஷயங்கள் தாமதமாகவே உரைக்கும். உத்தரப்பிரதேசம் உட்பட பல மாநிலங்களிலிருந்தும் கேரளா படிக்க வேண்டிய விஷயங்கள் ஏராளம் உள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இது குறித்து கருத்து தெரிவித்த பாஜக மூத்த தலைவர் கும்மணம் ராஜசேகரன், நான் திருவனந்தபுரம் நேமம் தொகுதியில் போட்டியிட்ட போது பாரதிய ஜனதா வெற்றி பெற்றால் குஜராத் மாநிலத்தில் தொகுதியை வளர்ச்சியடைச் செய்வேன் என்று அறிக்கை விடுத்திருந்தேன். இந்த அறிக்கையை வளைத்து ஒடித்து சிறுபான்மையினரை தவறாக வழிநடத்தியவர்கள் இடதுசாரி தலைவர்கள். குஜராத்தின் பெயரை சொல்லி வெறுப்பு அரசியலை பரப்பியவர்கள் இதற்காக கேரள மக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். அரசியலில் யார் என்ன பேசினாலும் நல்ல திட்டங்கள் எங்கிருந்தாலும் அதை அறிந்து மாநிலத்தை முன்னேற்ற வேண்டும் என்று கேரள அரசு எடுத்துள்ள முடிவை நாம் வரவேற்போம். தொடர்வோம். உங்கள் கிரீஷ்.